ஹாய், வெல்கம் பேக் டு ஷபாஸ் ஹோம், ஏ கம்ப்ளீட் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் சூப்பு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சூப், ரசம் இதெல்லாம் தான் வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வெண்டைக்காய் சூப் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும் ரைஸோடு சாப்பிடும்போது. வெண்டைக்காய் சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு 4-5 வெண்டைக்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. தக்காளி 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிப்புக்காக நம்ம வந்து தக்காளி மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேங்காய் பால், இது ஒரு அரை மூடி தேங்காய் பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், 2 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, கொஞ்சமாக பட்டை, கருவேப்பிலை. இப்போது வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா கொழகொழப்பாக இருக்கும். ஸோ வதக்காமல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப் ஃபுல்லாகவே கொழகொழப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது சம்மரில் வந்து நம்ம லிக்விட் தான் நம்ம நிறையாவே எடுத்துக்குவோம், அதிகமாக பசியும் எடுக்காது நமக்கு. ஸோ எப்போவுமே வந்து லைட் ஃபுட் தான் வந்து சீக்கிரமாக செரிமானமாகும் இந்த சம்மரில். அதனால தான் வந்து ரசம், இந்த மாதிரி சூப் இதை மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு ஈஸியாகவும் டைஜஷன் ஆகும், ப்ளஸ் லைட் ஃபுட் எடுத்துகிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் வந்து ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெண்டைக்காயோடு சேர்ந்து வெங்காயமும் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிபி வந்து என் அத்தையோட ரெசிபி, அவங்க தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வந்து இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம புளிப்புக்காக வந்து தக்காளி தான் ஆட் பண்ணுறோம், அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை விட. இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கலை, காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து இதை வேக வைக்கலாம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்கு, வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக வந்து இது பொங்கி வரும்போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரத்துலலாம் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதும்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி காரத்துக்காக நீங்கள் லைட்டாக பெப்பரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரைஸ் கூட இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வெண்டைக்காய் சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்